நண்பர்கள் அனைவருக்கும் கதை கதைப்பு குழுவின் வணக்கம். ஒரு சின்ன கதை சொல்லலான்னு பிளானு. ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம்ல, துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளி, அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கழுதை வச்சுருக்காரு, ஒரு நாய் வச்சுருக்காரு, ரெண்டுத்தையும் ரொம்ப அன்பாக பராமரிக்கிறாரு. ஒரு ஃபேமிலியாகவே எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கழுதையை வந்து கழுதை மேலே அந்த சுமையெல்லாம் வச்சு எடுத்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நாய் கூடவே வருது. திரும்ப ஆற்றுலேருந்து எல்லாம் துணி எடுத்துகிட்டு வராரு. கழுதையை வாசலில் கட்டிடுறாரு. நாயை உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இது மாதிரியாக நாட்கள் போயிட்டுருக்கும்போது இந்த கழுதைக்கு வந்து ஒரு யோசனை வருது. நம்மளும் நல்லா உழைக்கிறோம், நம்ம தான் மூட்டை தூக்குறோம், நம்ம தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம். ஆனால் பாரு, இந்த நாய் மேலே தான் வந்து நம்ம முதலாளிக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்குது. என்னவா இருக்கும், நம்மளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, நாயை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு ரொம்ப யோசித்து அது ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, நாய் வந்து முதலாளி மேலே மேலே காலை தூக்கி போட்டு கொஞ்சுது. ஸோ நம்ம வந்து நம்ம அன்பை இன்னும் சரியாக காட்டலை முதலாளிக்கு. நம்ம இனிமேல் வந்து நம்ம அன்பை தெளிவாக காட்டுவோம், அப்போ தான் நம்மளும் வந்து நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு வந்து அந்த சலவை தொழிலாளி மேலே தூக்கி காலை வச்சு நல்லா மூஞ்சிக்கிட்ட போய் கடல் பண்ணுது. சலவை தொழிலாளிக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. போட்டு இந்த கழுதையை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாரு. இதுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நாய்கிட்ட பேசுது. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருது, நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் நம்மளோட பவுண்ட்ரி அப்படிங்கிறது வந்து வேலை செய்கிறது தான், நாய் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியில் ஒன்று அப்படிங்கிறது அந்த கழுதைக்கு புரியுது. இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம சிறப்பாக பண்ணுறோமா, அதுக்கான மரியாதை நமக்கு கிடைக்குதா, அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை கதைப்பு குழு.